friends, welcome to my channel Maggie's Fashion. First of all, ரொம்ப sorry, 1 week ஆ எந்த வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகலை. அதுக்குண்டான ரீசன், பானுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஹாஃப் டே தான் ஸ்கூல், ஸோ அவ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ வீடு கிளீனிங் அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது, என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் நான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நவராத்திரிக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் சுத்தமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நவராத்திரி டே ஒன்னோட ஃபியூ கிளிப்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபியூ ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவோட கடைசியில். இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி டியூஸ்டே, ஸோ டியூஸ்டே அன்றைக்கே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும், அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் கோஸ் கறி. ஸோ இதுதான் பண்ணியிருக்கேன். குயிக்காக வாங்க ரெசிபியெல்லாம் பார்க்கலாம். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. பெரிய குக்கரில் வந்து சாதமும் பருப்பும் வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பாருக்கு வெந்நீரில் முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து புளி கரைச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுட்டு புளி வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் சாம்பார் பொடி எவ்வளோ காரம் இருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கூடவே நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி வெந்நீரும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் கோஸ் கறி பண்ணுறதுக்காக வானிலையில் கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கேன். கோஸ் கறி சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம்லாம் தேவை கிடையாது. நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும், நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடும். கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா சாம்பார் பொடி பச்சை வாசனைலாம் போயாச்சு, நான் பருப்பு சேர்த்துன்ட்டேன். இப்போ வந்து பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன், அதே மாதிரி கோஸ் கறிக்கும் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பாரும் இறக்கிட்டேன், கோஸ் கறியும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் நான் இறக்கிட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து நான் சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு சாப்பரில் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் காரப்பொடி உப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுட்டேன், ஸோ அதை வந்து மசித்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே நீங்கள் மசால் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை சாண்ட்விச் போடுறீங்கன்னா கூட ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கலாம். இல்லை வந்து சப்பாத்தி ரோல் பண்ணணும்னா கூட இந்த ஸ்டஃபிங்கை ரோல் பண்ணி சப்பாத்தியில் லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம், சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சைட் பை சைட் நான் வந்து பூரிக்கும் மாவு பிசைஞ்சிட்டு அதை இட்டும் வச்சுட்டேன். ஸோ பூரியும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது எனக்கே சிரிப்பாக வருது. அது இதே மாதிரி நம்ம எல்லா வேலையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணிட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ குயிக்காக வந்து நான் என்ன சமைச்சேங்கிறத ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன். பூரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா. இங்கே சாதம் ரெடியாக இருக்குது.
கோஸ் கறி அண்ட் முள்ளங்கி சாம்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க, குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு, மேடையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலை இருக்குது வீட்டில், அதையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் லாகின் பண்ணிட வேண்டியது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் என்னால் யூடியூப்பில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியலன்னா லைஃப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில்லாம் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மகீஸ் ஃபேஷன் ஆல் ஒன் வேர்ல்ட், அதுதான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, அதில் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் வந்து அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதில் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்கள்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு மகீஸ் ஃபேஷன், லெட்ஸ் செலிப்ரேட் அவர் ஃபேஷன். பை.